திருச்சி மரக்கடை பகுதியில் முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் சேதமடைந்த சிலையை சீரமைக்கும் பணி தொடங்கியது. திருச்சி மரக்கடை பகுதியில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்காக மூடி வைக்கப்பட்டிருந்த முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் சிலையை மாவட்ட அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் மீண்டும் திறக்க முற்பட்டபோது சிலை சேதமடைந்து காணப்பட்டது. இதுகுறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் வெள்ளமண்டி நடராஜன் நேரில் பார்வையிட்டு சிலை சேதமானது குறித்து புகார் அளித்தார். இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் திவ்யதர்ஷினி அரசு சார்பில் சிலையை புனரமைத்து தருவதாக உறுதியளித்தார். இந்த நிலையில் மாவட்ட நிர்வாகத்தால் நடத்தப்படும் சீரமைப்பு பணி திருப்திகரமாக இருக்காது என்பதால் திருச்சி மாவட்ட அதிமுக சார்பில் சிலையின் கைகளை புதிதாக அமைக்கும் பணி தொடங்கியது. இதனை நேரில் ஆய்வு செய்த வெள்ளமண்டி நடராஜன் சிதிலமடைந்த சிலை சீரமைக்கப்பட்டு ஒரு சில நாட்களில் புதிதாக வர்ணம் பூசப்படும் என்று தெரிவித்தார்.